பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்கப் போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? பாடலாம். கரம்பற்றி நடந்திடுவே, கத்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. கரம்பற்றி நடந்திடுவே, கத்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, ஏசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, ஏசு ராஜனுக்கே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. சத்திருக்கோட்டைகளை இயேசு இரத்தத்தால் ஜெயித்திடுவே. கோட்டைகளை இயேசு இரத்தத்தால் ஜெயித்திடுவே. சத்தியாவின் துணை கொண்டு என்றும் புதுபலன் அடைந்திடுவே. சத்தியாவின் துணை கொண்டு என்றும் புதுபலன் அடைந்திடுவே. ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. அற்புதம் நடந்திடுவே என்றும் மாறிடா தேவன் வாட். அற்புதம் நடந்திடு என்றும் மாறிடா தேவன் வா. அல்லேலூயா பாடிடுவோம் நாம் அதிசய தேவனுக்கா. அல்லேலூயா பாடிடுவோம் நாம் அதிசய தேவனுக்கா. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. இறங்கிடும் தேவாவியே, என்னை இறப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கிடும் தேவாவியே, என்னை இறப்பிடும் வல்ல ஆவியே. கரம்பற்றி நடந்திடுவே, கத்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. கரம்பற்றி நடந்திடுவே, கத்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. அநித்தியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்திருக்கும். அநித்தியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்திருக்கும். எப்போது நீர் இறங்கி வருவீரோ,
உம் வருகைக்காக காத்திருப்பேன் காத்திருப்பேன். சொல்லுங்க அவரை பார்த்து, எப்போது நீர் இறங்கி வருவீரோ, உம் வருகைக்காக காத்திருப்பேன் காத்திருப்பேன். ஆராதனை 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 ஆவியானவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரக்கங்களில் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எந்த மனிதனையும் தேறினவனாக நிறுத்துகிறவன், பிரகாசிக்க பண்ணுகிறவன், முன்னேற்றும்படி செய்கிறவன். இத்தனை பேர் மேல மகிமை இறங்கட்டும், வல்லமையின் கிருபை இறங்கட்டும், தேவ பிரசனை இறங்கி மூடுவதாக. அவர்கள் இருக்கிற வீடுகளில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்படுவதாக, பழையன ஒழிவதாக. உங்க தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் அவர் கட்டாய நம்மை ஆசிர்வதித்து வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை நடத்துவார். ஏசாயா 35:3 நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை அங்கு இப்படி சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தணுமா? சில சமயம் நமக்கு தளர்ச்சி வருதில்ல, நம்பிக்கை இழந்துடுறோம். என்னப்பா இவ்வளவு ஜெபம் பண்ணோம், இந்த காரியம் நடக்கணும், இவ்வளவு பிரயாசப்பட்டோம், இவரை போய் பார்த்தோம், அவரை போய் பார்த்தோம், இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க, 2 நாளில் முடிய வேண்டிய காரியம் இப்படி 2 மாதம் இத்தனை நாள் இழுத்துக்கிட்டு இருக்குதே, தளர்ச்சி அடைகிறோம், நம்பிக்கையேற்று போகிறோம். இனி நடக்குமா? நமக்கே அந்த காரியத்தில் மறந்துடுறோம், வெறுப்பாய் போகுது. வேதம் சொல்லுகிறது, தளர்ந்து போகாதிருங்கலாம், திடப்படுத்தி கொள்ளுங்கள் கைகளை, திடப்படுது, நம்பிக்கை விட்டுறாதீங்க. வீண் அலைச்சல் வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், இவைகளின் மத்தியில் தான் நம்மளை திடப்படுத்திக்கணுமா? தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவரம் கூட இருந்து தைரியப்படுத்திகிட்டே இருக்கார், மற்றொரு பக்கம் கூட இருக்கிற மனிதர்களால் பயங்கர பிரச்சனை, சவுளால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கூட இருக்கிறவங்க யாருமே இவர் கூப்பிட்டு வரல, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்கெல்லாம் முறுமுறுக்கெல்லாம் இவங்களோ கூடிட்டாங்க. அத்தனை பேரையும் பராமரிக்கணும், இவங்க அப்பப்போ பிரச்சனை. ஒரு இடத்துல எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க, 1 Samuel 30:6 பார்க்கணும். உடனே தாவீத கல்லெறியதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஒன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம மாதிரி ஆள்னா, இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டேன்ல, நானும் அவங்களை கூப்பிட்டேன், அப்படிலாம் கேட்கலை. அப்படி கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கும்போது அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டாராம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட விசாரித்து ஜெபம் பண்ணி அத்தனையும் ஒரு சேதம் இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தார். இன்னும் கருமையானவர்களே, பாடுகள் வரும், உபத்திரம் வரும், பிரச்சனை வரும்,
இவைகளின் மத்தியில் நம்ம தைரியமாக திடப்படுத்தணும். தளர்ந்து போகக்கூடாது, கைகள் தளரக்கூடாது, ஜபம் தளரக்கூடாது, விசுவாசம் தளரக்கூடாது. கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்னு நீங்கள் அவரை நம்பணும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? பல உபத்திரம் பாடு வரும்போது அவர் தளரலை. சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார், பல உபத்திரங்களின் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்லி சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தினாராம். இன்றைக்கு திடமனதாயிருங்கள், சோர்ந்து போகாதீங்கள். சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம், போராட்டங்கள், பிரச்சனை, நடக்க வேண்டிய காரியங்கள் தள்ளி போய் மாதக்கணக்கில் தள்ளி போகும்போது உங்களுக்கு சோர்வு வரலாம், நம்பிக்கையற்று போகலாம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு கட்டாய உங்களை ஆசீர்வதித்து என்ன செய்வாராம்? உங்களை திடப்படுத்துவாராம், தைரியப்படுத்துவாராம். அதனால தான் வேதத்தில் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியம் நடக்கலை, எதில் தளர்ந்து போனீங்க, ஜெபம் பண்ண முடியலையா, தேவனுடைய வார்த்தையில் நிற்க முடியலையா, அதை நம்ப முடியலையா, காரியங்கள் விரோதமாகவே இருக்குதா, கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், தளர்ந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தான் உயிரோடு இருக்கிற நிரூபித்தது போல உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நன்மையை செய்வார், குடும்பத்துக்கு செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார், வெறுமையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக, நேரத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும், தள்ளாடுற முழங்கால்களை ஸ்திரப்படுத்தி தேவனுடைய தயவினாலும் கிருபையாலும் வல்லமையாலும் பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்தும் ஆசீர்வதி. உம்முடைய தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.